கவின் ரிலேஷன் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ECR புதுப்பட்டினம் டவுன்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகலாம். இது வந்து ஒரு ஃபுல்லி கேட் பண்ணி 1 ஏக்கர் லேண்டில் ப்ளாட்டாக பிரிச்சிருக்காங்க. RERA DTCP அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 16 பிளாட் போட்டிருக்காங்க. எல்லாமே ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு அண்டு வெஸ்ட்டு மட்டும்தான் ஃபேஸிங்கு. நடுவில் ஒரு ரோடு போட்டிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் பெனிஃபிட் வந்து ரெண்டு பக்கம் ரோடு, இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது, ஃப்ரண்ட்டில் ஒரு ரோடு இருக்குது, ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ஃபுல்லி காம்பவுண்டட். அப்கமிங் வந்துட்டு ECR வந்துட்டு இங்கேருந்து ECR ரோடு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 150 மீட்டர் தான் வரும் உங்களுக்கு. புது ECR போட்ட ECR வந்து 150 மீட்டர் தான். நிறைய பேர் வந்து நிறைய ஃபார்ம்ஸ் இங்கே வாங்கி வச்சுருக்காங்க. இங்கே லோக்கல் புதுப்பட்டினத்தில் சில VIPs இங்கே வந்து இருக்காங்க இல்லை. அந்தளவுக்கு வந்து லொக்கேஷன் நல்ல ஒரு லொக்கேஷன், ஃபுல்லி காம்பவுண்டட். நிறைய மரங்களும் இருக்குது, தென்னை மரம், சப்போட்டா மா, அது மாதிரி மரங்கள் நிறையா இருக்குது உள்ள. அந்த பிளாட் வாங்குறவங்களும் அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ ஒரு பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபா வரும் உங்களுக்கு ஒரு பிளாட். அது 850 ரூபா ஸ்கொயர் ஃபீட் போட்டிங்கன்னா 41 அடி ஃப்ரண்டேஜாகவும் 55 அடி லென்த்லேயும் இருக்குது. அப்படி வந்து ஒரு 14 பிளாட் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 பிளாட் மட்டும் சைஸ் மாறும், 43-55 வரும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். 43 அடி ஃப்ரண்டேஜும் லென்த் வந்து 55 இருக்கும். இது ஃபுல்லாக லென்த் ஒரே லென்த் தான், 55 தான். ஃப்ரண்டேஜ் மட்டும்தான் கொஞ்சம் மாறும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 14 பிளாட்டுக்கு வந்துட்டு 41 அடி ஃப்ரண்டேஜ் ஆகும், 2 பிளாட்டுக்கு மட்டும் 45 அடி ஃப்ரண்டேஜாக இருக்கும். கிட்டத்தட்ட பிளாட் வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபா தான், 850 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு. DTCP அண்ட் RERA வாங்கியிருக்காங்க. லோனும் நீங்கள் வந்து போகலாம், லோனும் பண்ணி கொடுக்கலாம். சிம்பிளாக ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து இதை பார்க்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ஃபியூச்சரில் இந்த 850 ரூபா வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும், ப்ரைஸு கம்மியாகாது. நல்ல ஒரு அட்மாஸ்பியரில், ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியரில் ஒரு பிளாட் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கிக்கலாம். சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நீங்கள் கட்டிவிட்டு இங்கேயே வந்து நீங்கள் வீக்கெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி, ஃபுல்லி காம்பவுண்டட் இருக்கிறதால ஒரு சேஃப் இருக்குது உங்களுக்கு. உள்ளே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களே எல்லாருமே சேர்ந்து நீங்கள் ஆளுக்கு ரெண்டு பிளாட் வாங்கினா கூட, எட்டு பேர் சேர்ந்து ரெண்டு பிளாட் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கூட நீங்களே வந்து உள்ள ஒரு சின்ன கேட் இருக்க முடியுமா, நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார்ம் பண்ணி எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ளே நீங்கள் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. அதாவது ரோடு பக்கத்துலேயே தான் உங்களுக்கு, ECR ரோடு 150 மீட்டரில் வருது, ரெண்டு பக்கமும் ஒரு ரோடு இருக்குது உங்களுக்கு. இதில் பாருங்கள், குண்டு மாங்காய் இந்த சீசன்லேருந்து மாம்பழம் மாங்காய் காய் காய்ச்சிருக்கு. மொத்தமாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 850 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டு. தேவைப்படாத வந்து கூப்பிடுங்க. கவிண்டில் சே சென்னை, என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு ஒரு பப்ளிக் கண்டிப்பாக சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். தேங்க்யூ.